இன்றைய அருளிச்செயலமுதத்தில் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருளிச்செய்த பெரிய திருமொழியின் 4-13 திருமொழி பேரணிந்துலகத்தவர் பதிகத்தின் 7 பாசுரத்தின் அர்த்தத்தினை அறிந்து கொண்டு ஏழேழ் பிறவிக்கும் பற்றான எம்பெருமான் ஸ்ரீ வீரராகவனின் திருவடிகளில் பாசுர மலர் கொண்டிட்டு பல்லாண்டு வாடி மகிழ்வோம் வாரீர். பெரிய திருமொழியின் 4-13 திருமொழி பேரணிந்துலகத்தவர் பதிகத்தின் 7 பாசுரம். வெஞ்சின கடிரும் வில்லொடு மல்லும் வெகுண்டிருத்தடர்த்தவன் தன்னை கஞ்சனை காய்ந்த காளையம்மானை கருமுகில் திருநிறத்தவனை செஞ்சொல் நான் மறையோரு நாங்கை நன்னடுவுள் செம்பொன் செய் கோயிலினுள்ளே அஞ்சன குன்றம் நின்றதொப்பானை கண்டுகொண்டல்லல் தீர்ந்தேனே. பாசுர விளக்கம். இப்பாசுரத்தின் கண் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் கொடிய தேஜஸ்ஸினை உடைய குபலஜாபீடம் என்கின்ற அசுராவேசமான யானையை சீற்றத்துடன் அடித்தவனும் கம்சனின் தனுர் யாகத்தில் வைக்கப்பட்டிருந்த வில்லினை முறித்தவனும் சானூர முஷ்டிக மல்லர்களை முடித்தவனும் கம்சனை மிகுந்த கோபத்துடன் அடித்த காளை போன்றவனும் அனைவர்க்கும் சுவாமியாய் நீலமேகம் போன்ற திருமேனியினை பெற்றவனாய் கருமாமலை நின்றார்போல் விளங்குபவனுமான எம்பெருமானை செம்மையும் அழகும் கலந்த கம்பீரமான சொல்லினை உடையவர்களும் நால் வேதங்களை ஓதியவர்களுமான அந்தணர்கள் வாழ்கின்ற நான்கை நன்னடுவுள் செம்பொன் செய் கோயிலினுள்ளே கண்களாரக் கண்டு வணங்கி அடியேன் துன்பங்களனைத்தும் தீரப்பெற்றேன் என்று அருளி செய்கிறார். ஆழ்வாராண்டாள் எம்பெருமானாறு தேசிகன் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடி கணேசரணம். ஆழ்வார்க்கடிதான் பேரங்கியூர் பா ஸ்ரீனிவாசராகவன் திருஜவுள்.